ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம் கேர் வெல்லூர் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைண்டிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் கிளாஸ். இது வந்து நார்மல் வைண்டிங் மிஷின் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வைண்டிங் மிஷின். பார்த்திங்கனாலே தெரியும், தம்ப்நெயிலே போட்டிருப்பேன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. வைண்டிங் மிஷின் போட பேசிக் ப்ரின்சிபல் பார்க்க போகிறோம், இது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுதான் கைஸ் இதோட ஃப்ரண்ட்டு, இதில் தான் பேனல் கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அங்கே போட்டிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்க ஸ்டாண்டு கைஸ், இப்படி தான் இருக்கும் முன்னாடி. அப்புறம் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோட்டார் வைண்டிங் பண்ணுறது, மோட்டார் ரோட்டர் வைண்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறமா ஃபேனு வைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபேன் காயில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து வைண்டிங் சொன்னால் தெரியாது, காயில் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் காய்ச்சி, வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் காய்ச்சி இதோட கண்ட்ரோல் பேனல், பார்த்திங்கனாலே தெரியும் இதுதான் இதோட கண்ட்ரோல் பேனல். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாண்டு, இதில் தான் நம்ம வந்து ரோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கனா ஏற்கனவே காயில் கட்டினது, பார்த்திங்கன்னா அது தெரியும் காயில் கட்டி வச்சுருக்காங்க. மீதியெல்லாம் காயில் கட்டாது இருக்குது காய்ஸ். அப்புறம் இது தான் இதோட மோட்டார் காய்ஸ், இதில் தான் வந்து மோட்டர் வந்து சுத்தம் ரன் ஆகும். இந்த காயில் தான் நம்ம யூஸ் பண்ணுற காயில், காயில் கட்டும் போது நம்ம யூஸ் பண்ணுறது. ஆமாங்க ஆச்சு, வாங்க இப்போ வந்து கண்ட்ரோல் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் காய்ஸ், இதை இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், மிக்சி ரீவைண்டிங் மிஷின், மிக்சி ஃபேன் ரீவைண்டிங் மிஷின். இது லெஃப்ட் ரைட் காய் சுவிட்சு, இந்த ரெகுலேட்டர் வந்து லெஃப்ட்டு ரைட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி சுத்தத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எத்தனை டைம் வைக்கிறோமோ அத்தனை டைம் வந்து சுத்தம் காய்ஸ், எவ்வளோ வைக்கிறோமோ. இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபேனோட இது ரோட்டார் வந்து ஒரு 10 to 11 mm, நம்ம வந்து 350 வரலையும் வைக்கணும் காய்ஸ். உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன், 350 வரலையும் நம்ம வைக்கலாம். வச்சுட்டு அதை சுத்த விட போகிறோம், அது கரெக்டாக 350 வந்து நிற்கிதா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 334, இதை அழுத்தி பிடிச்சாலே போதும் காய்ஸ், 3 ஸ்பீடாக ஓடும். அப்புறம் 350 வச்சிட்டேன். இதுதான் வந்து மோட்டார் சுவிட்ச் காய்ஸ், இது ஆன் பண்ணால் மோட்டர் ஓடும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் வச்சுருக்கோம், இப்போ 350 வச்சுட்டு நம்ம அப்படியே ஓட்டக்கூடாது காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து செட் பண்ணும், அங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் அதை பாருங்கள், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் செட் ஆகிடுச்சு. அப்புறம் லைட் எரிஞ்சிச்சு, இப்போ வந்து ஓட விட போகிறோம் பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து ரைட் சைடில் ஓட விட்ருக்கோம், பார்த்தீங்களா தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ வந்து லெஃப்ட் சைடு போட்டு லெஃப்ட் சைடு ஓட விட்றேன். பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஓடுது காய்ஸ். இப்போ வந்து திரும்ப ஆஃப் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் காய்ஸ். எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணி எப்போ வேணாலும் நம்ம வந்து டைரெக்ஷனை மாற்றி சுத்த விட்டுக்கலாம். திரும்ப பாருங்கள் சுத்த விட்றேன். இப்போ வந்து 170, 180 கிட்டே, 190 கிட்டே மேலே ஓடிடுச்சு, 200 ரவுண்ட் சுற்றிடுச்சு. அடுத்து வந்து திரும்ப ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப சேஞ்ச் பண்ணலாம், திரும்ப ரைட்டில் இப்போ ஓட விடலாம். 350 வந்து நிற்கிதா இல்லையான்னு பார்க்கலாம் காய்ஸ். வந்து 300 அபோவ் வந்துருச்சு, கரெக்டாக 350 வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுவே ஸ்டாப் ஆயிடும் காய்ஸ். அங்கே பாருங்கள் கரெக்டாக 350 வந்தோடனே 350 ரோல்ஸுக்கு அதுவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி காயில் வைண்டிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸ் சென்டர் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, விருதம்பட்டில் ஸ்ரீ சாய் ஹோம் கேர்ன்ட்டு இருக்கிற விஷ்ணு தியேட்டர் இருக்குது காய்ஸ். மறக்காமல் சர்வீஸ்னால் இங்கே வரலாம், டோர் ஸ்டெப்பும் அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட போகிறோம், நிறையா ஹோம் அப்ளைன்சஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். பாய் காய்ஸ், சி யூ லெட்டர் இன் அனதர் வீடியோ.